ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான்வெஜ் ரெசிபி தான் மட்டன் சுக்கா ரெசிபி பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக நான் கடாயில் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ கடாய் ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து நாலு வர மிளகா மூணு கிராம்பு ரெ மூணு ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் கூட ஒரு பட்டை சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா செவந்ததும் மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ மட்டனை வந்து வேக வைக்கிறதுக்காக நான் அடுப்பில் வந்து குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் நான் அரை கிலோ அளவுக்கு மட்டன் க்ளீன் பண்ணி தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையுமே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன தக்காளி இது போல் நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக கருவேப்பில்லை கொத்தமல்லி ஸோ இது எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது போல் ஒரு வாட்டி கிளந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வேக விட்டுக்கலாம் இப்போது கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை இதையும் சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சமாக கருவேப்பில்லை ரெண்டு பச்சை மிளகா நான் இப்போ வந்து ஐம்பது கிராம் போல் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இது போல் நறுக்கி இதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா செவந்து வரணும் ஸோ நல்லா செவந்ததுமே நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் சின்ன தக்காளியை வந்து சின்னதாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கிறத நம்ம வந்து மட்டனே ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நான் இதை இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ தேவையான அளவுக்கு நம்ம உப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி எடுத்தால் கிரேவி ஆகிடும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெடி ஆகிடும் ஸோ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி போய் ரெடி ஆயிடுச்சு நான் மேலே வந்து கொத்தமல்லி தலையை தூவிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு சூப்பரான அட்டகாசமான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அம்மா பொண்ணு சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்